ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகள் ஜூன் 23ஆம் தேதி வெளியிடப்படும். பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. ஒன்று முதல் 9ஆம் வகுப்பு வரை மே 14ஆம் தேதி முதல் ஒரு மாதம் கோடை விடுமுறை. ஜூன் 13ஆம் தேதி மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் அறிவிப்பு. பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆப் இந்தியா அமைப்பு மிகவும் ஆபத்தான இயக்கம் என ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு. அரசியல் லாபத்துக்காக வன்முறையை தூண்டுவோர் பயங்கரவாதிகளே என பேச்சு. அரசியல் உள்நோக்கத்தோடு ஆளுநர் பேசுவதாக பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆப் அமைப்பு கண்டனம். நாளைய தினம் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடப் போவதாகவும் அறிவிப்பு. வங்கக்கடலில் நாளை மறுநாள் உருவாகிறது புயல். ஆந்திரா ஒடிசா இடையே கரையை கடக்கும் என்று வானிலை மையம் அறிவிப்பு. விசாரணை கைதி விக்னேஷ் மரணம் கொலை வழக்காக மாற்றப்பட்டுள்ளது என முதலமைச்சர் விளக்கம். உரிய விசாரணை நடத்தி குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று உறுதி. சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. விக்னேஷ் மரண வழக்கை சிபிஐக்கு மாற்றவில்லை என்பதால் வெளிநடப்பு செய்ததாக எடப்பாடி பழனிசாமி விளக்கம். விசாரணை கைதி உயிரிழந்த வழக்கில் 9 போலீசார் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜர். விக்னேஷ் இறந்தது குறித்து அதிகாரிகள் விசாரணை. அமைச்சர்களுக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசிய மன்னார்குடி ஜிஆர் மீது மாநிலம் முழுவதும் குவியும் புகார்கள். 8ஆம் தேதி ஜிஆரை கண்டித்து போராட்டம் நடத்தப் போவதாக திராவிடர் கழக தலைவர் வீரமணி அறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 938,000 பேர் எழுதினர். மொழி பாடம் எளிமையாக இருந்ததாக தேர்வெழுதிய மாணவர்கள் பேட்டி. காரைக்குடி அருகே சாலையில் சென்ற காரில் தீப்பற்றியதால் பரபரப்பு. காரில் பயணித்தவர்கள் உடனடியாக வெளியேறி உயிர் தப்பினர். தஞ்சையில் ஷவர்மா சாப்பிட்ட 3 மாணவர்கள் மயக்கம். கெட்டுப்போன இறைச்சியை விற்ற ஹோட்டலுக்கு சீல் வைப்பு. தமிழகம் முழுவதும் ஷவர்மா கடைகளில் தொடர்கிறது சோதனை. கெட்டுப்போன இறைச்சி பறிமுதல், விதிகளை மீறிய கடைகளுக்கு சீல் வைப்பு அபராதம். அறந்தாங்கி அருகே பிரியாணி சாப்பிட்டவர்களுக்கு உடல்நலம் பாதிப்பு. மேலும் 13 பேருக்கு உடல்நல குறைவு, மருத்துவமனையில் சிகிச்சை. ஆதி திராவிட பழங்குடியின மாணவர்கள் வெளிநாட்டில் முதுகலை பட்டம் பயில கல்வி உதவித்தொகை திட்டம். தோடாய் இருளர் மக்களின் மேம்பாட்டிற்கு 40 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக சட்டப்பேரவையில் அறிவிப்பு. நடக்க முடியாத நிலையில் தந்தையின் உதவியுடன் தேர்வெழுதிய மாணவிக்கு முதலமைச்சர் பாராட்டு. மாணவியின் மருத்துவ செலவை அரசே ஏற்கும் என அறிவிப்பு. கோவையில் நடந்த தேசிய கயிறு வாரிய மாநாட்டில் தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிப்பா. மாநாட்டில் சமஸ்கிருதத்தில் கணபதி மந்திரம் பாடப்பட்டதால் சர்ச்சை. கணேஷ வரதா மாபா.
விளைச்சல் அதிகரித்ததால் முருங்கைக்காய் விலை வீழ்ச்சி. திசையன் விலை அங்காடியில் ஒரு கிலோ 4 ரூபாய்க்கு விற்பனை. கேரளாவில் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டம். தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு செல்லும் பேருந்துகள் நிறுத்தம், பயணிகள் தவிப்பு. சீனாவில் நடைபெற இருந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஒத்திவைப்பு. கொரோனா அதிகரிப்பால் புதிய தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என ஆசிய ஒலிம்பிக் கவுன்சில் அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.